டடா போங்கடா உங்களை நம்பி பொய் மேலே பொய்யும் சொல்லி இந்த கடையை திறந்ததுக்கு நான் தான் கடைசியில் தலையில துண்டை போட்டு போகணும் போல ஹம் காலையில் ஏழு மணிக்கு கடையை திறந்தேன் இப்போ சாயங்காலம் நாலு மணி ஆயிருச்சு இன்னும் ஒருத்தங்க கூட ஒரு அழனி கூட வாங்கலையே விடக்கூடாதுடி நட்டவில்லையே உன்னோட கிரிமினல் மூலையை வச்சு ஏதாவது யோசி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஆ ஐடியா வந்துடுச்சு இதுக்கு இதுதான் சரியான வழி இன்னைக்கே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றோம் நம்ம கடையை டெலப் பண்றோம் ஐயா அம்மா யாராவது இருக்கீங்களா யாருமா அது பிச்சைக்காரி எல்லாம் உள்ள விட்டது அடிச்சு வெளியே தோரத்துங்க முதல்ல யாருமா உன்னை எல்லாம் உள்ள விட்டது யோ செக்யூரிட்டி அங்க என்னைய பண்ற ஒரு வேலையை உருப்படியா பண்ணாத சம்பளம் மட்டும் கரெக்டா வந்து வாங்கிக்க சரே நான் ஒன்னும் பிச்சைக்காரி இல்ல உங்ககிட்ட விளம்பரம் கொடுக்கலான்னு வந்தேன் ஓ அப்படியா உள்ள வாங்கம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா நீங்க வந்தோனே ஐயா அம்மான்னு கூப்பிடவும் ஏதோ பிச்சைக்காரி வந்திருக்கா போல நினைச்சிட்டேன் சரி சரி அது கடந்துட்டு போது நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அதுக்கு விளம்பரம் கொடுக்கணும் பிசினஸ் பண்றாங்களா அப்ப பெரிய பார்ட்டியா தான் இருக்கும் போல சொல்லுங்கம்மா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க உங்களுக்கு என்ன விளம்பரம் வேணும் நான் இந்த ஊர்ல பெரிய இளநி கடை வச்சிருக்கேன் என் கடைக்கு ஒரு விளம்பரம் பண்ணணும் அப்படியா நல்ல விஷயம் அதெல்லாம் நல்லா பண்ணிடலாமா பணத்தை பத்தி ஒண்ணும் கவலைப்படாதீங்க எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல நல்லா பண்ணி கொடுத்துடணும் நீங்க கவலையே படாதீங்க நீங்களே பார்த்து அசந்து போற அளவுக்கு சூப்பரா பண்ணிருவோம் சரி நீங்க வளம்பரம் எடுத்து முடிச்சுட்டு எனக்கு மெயில் போடுங்க நெட்டவெளி இளநீர் கடை அட் யாகு டாட் காம் சரிமா அப்படியே ரிசப்ஷன்ல உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போயிருங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம நயந்தராக்கா வச்சு ஆடு கொடுங்க அவங்க தான் இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல இந்த மூஞ்சிக்கு நயந்த்ரா ஆடு கேக்குதா தாராளமா பண்ணிரவும் இது நல்ல பெரிய பார்ட்டியா இருக்கும் போல எப்படியோ இந்த மாசத்துக்கு இவ்வளவு வச்சு ஓட்டிட வேண்டியதுதான் மகா பர்வதோய் நோய்சிற நீர் பிரச்சனை இந்த பிரச்சனைகளால நீங்க கவலைப்பட அதே மாதிரி எங்ககிட்ட ஒரு இளணடி வாங்கினா இன்னொரு இளநடி இலவசம் இந்த ஆஃபர் வெறும் ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் யாரையும் தவற விட்டாதீங்க உடனே போய் இளநி வாங்கிக்கொடுங்க குளு குளி சின்ன சின்னன்னு இந்த சொன்ன என்ஜாய் பண்ணுங்க நிம்மதியாக டிவி பார்க்கலான்னு பார்த்தா இதுலயே இவன் பேர் இருக்கானா ச்சேய் அந்த டிவியை முதல்ல ஆப் பண்ணுங்க எம்மா பார்த்தியாமா ஒரு இளடி வாங்கினேன் இன்னொரு இளநடி இளவில் நான் நேற்று சொன்னேன் நெட்ல போய் என்னமோ கடை திறந்துட்டு போலாமான்னு இந்த கோதாவரை அப்போ தான் கேட்கவே இல்லை ஆமா நான் உண்மையே தானே சொன்னேன் அவ கடையில இளநி குடிக்கிறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் சரி அவங்க கடையில குடிக்க வேண்டாம் உங்க வீட்டை சுத்தி நிறைய தென்னமரம் இருக்குல அதுல இருந்து ஒரு இளநி பறிச்சு கொடுங்க நான் என்ன தர மாட்டே நான் சொல்றேன் உன்னால ஏற முடிஞ்சதுனா ஏறி ஒன்னு பறிச்சுக்க என்னால ஏற முடியாதுன்னு தெரிஞ்சுதானே இப்படி சொல்றீங்க இங்க பாரு ஜுபினே நான் ஒன்னு உனக்கு இளநி தர மாட்டேன்லாம் சொல்லல உன்னால முடிஞ்சா பறிச்சு குடிச்சுக்கோ நீ ஏன்டா பறிக்கிற ஏன்டா குடிக்கிறல? நான் கேட்கவே மாட்டேன். இது சரிப்பட்டு வராதே. அம்மா வாமா நெட்டவளியேட்டனா ஒரு இலனி வாங்குனா இன்னொரு இலனி இலவ சொல்லுதுல வாமா நெட்டவளியேட்ட கடைக்கே போவோம். பாறேன் அமுக்குனி மாதிரி இருந்துட்டு தக்கன ஒரு இலனி கடை போட்டுட்டா. ஆமா அவளுக்கு எப்படி இவ்வளவு இலனி கிடைச்சிருக்கும்? ஆமா அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? யார்ட்டைய்தானே ஆட்டைய போட்டு வந்திருப்பா இல்லனா எங்க கிட்டயாவது போய் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பா. எப்படியோ நான் வரலப்பா நீங்க வேணா போயிட்டு வாங்க அவ கடை ஏலனி எனக்கு எதுக்கு எனக்கு வேண்டாம்ப்பா கோதாவரி அத்தை ரொம்ப சீனா போடாம வாட ஓ மரத்துல இருந்து நீ பர்ச்சி தர மாட்டே கிடைக்கிற ஏலனியை குடிக்க மாட்டே அட பாவி ஆண்டடே அந்த மரத்துல ஏறி பறிக்கிற மாதிரியாடா நான் இருக்கேன் வா இடுப்பு வரையது கூட நான் இருக்க மாட்டேடா நான் எங்கேந்துற அந்த தென்ன மரத்துல ஏர்றது அது ஒண்ணு ஒண்ணு தென்னட்டவளி மாதிரி வளக்கமாடி தைத்துல எல்லாம் இருக்கு அதுல இருந்து நான் ஏர்றது சரி வெடிடி கோதாவரி என்னதா இருந்தாலும் நெட்ட வலி நம்ம கூடவே இருக்கவே வா இருக்கவே இருக்க அவ கடை அவ கடையிலே போய் குடிச்சிட்டு வருவோம் அதான் ஒரு இளநினி வாங்கினேன் இன்னொரு இளநி இளவு சொந்தன்னு ரெண்டு இளநி வாங்கினா போதும் நாலு பேரும் குடிச்சிட்டு வந்துடலாம் பத்ரட்டா பாத்தீங்களா சைடு கேப்ல என்ன மறந்துட்டீங்க உன்னைய மறக்கலாம் இல்லடி நீ ஆளு இல்லையா சரி ஏதோ வேலையா இருக்க போல நினைச்சேன் அதான் இப்போ வந்துட்டெல்லாம் சரி வாங்க எல்லாரும் ஒண்ணாவே போகலாம் ஐயோ சோமை ஆமா வாயே சாமி எல்லி குடி சாமி போக்கிரு சாமி ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ இந்த ஆப்பரு ரெண்டு நாலு தான் இந்த வாய்ப்ப தவற விட்ட அப்புறம் வருத்தப்படுவது நீங்க மட்டும்தான் அதனாலே உடனே வந்து இளநி குடிங்கோ

இனிமே உன் கடை பக்கமே வர மாட்டேன் நான் வர்றேன் ஹலோ ஹலோ எங்க போறீங்க ஒரு நிமிஷம் என்ன இப்போ எதுக்கு கூப்பிடுற போறதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டு தூக்கி போட்ட இளநிக்கு காசு கொடுத்துட்டு போங்க இது ஒரு இளனி இந்த இளநிக்கு காசு வேறயா அது நல்லா இருந்த வாசி தானே நீ ஸ்ட்ராவ போட்டு நல்லா உறிஞ்சி உறிஞ்சி குடிச்ச காசு குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ சரி எவ்வளவுன்னு சொல்லு ஒரு இளநி அம்பது ரூபா நீ குடிச்சிட்டு பாதி குடிக்காம பாதி தூக்கி போட்டில அதுக்கு இருபது ரூபா மொத்தம் எழுபது ரூபா காசு எடுத்து வை என்னமா இது பகல்கொள்ளையா இருக்கு யார ஏமாத்த பாக்குற ஒரு இளனி எழுபது ரூபாயா இளனி விலை என்னமோ அம்பது ரூபா தான் எத்தனையோ பேரு இது கூட கிடைக்காம இருக்காங்க அதையும் நீ தூக்கி போட்டியில அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இருபது ரூபா சொல்லல பாத்தீங்களா இவ போற வர இடத்துல சண்டை போடுறதே இவளுக்கு வேலையா போச்சு என்டி நட்டவல்லி இருந்து இருந்து இப்பதான் உருப்படுறதுக்கு ஒரு வழிய பாத்துருக்க இங்க என்னடி பிரச்சனை உனக்கு அடடே வாங்க பதிலளிக்க யாரு இவங்க உன் அக்காவா எம்மா குண்டு பம்புல இந்த அநியாயத்த நீயே கேளுமா யோ யார பாத்து குண்டுன்னு சொன்ன கொடிக்காய வைக்கிற கம்பு மாதிரி இருந்துகிட்டே நீ என்ன பாத்து குண்டுன்னு சொல்றியா பாக்குறதுக்கு டிரம்பு மாதிரி இருந்தா குண்டுன்னு சொல்லாம கொத்தரங்கானா சொல்லுவாங்க என்னது ட்ரம்மா யார பாத்து டிரம்புன்னு நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் என்னனா குண்டுங்கிற அப்புறம் என்னா டிர

இதோட அடுத்த பட்டம் நாளைக்கு பாப்போம் ஏரி மக்களே நாங்கன்னே கிளம்புறோம் நாளைக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம் வட்டுமா மக்களே